ஹாய், இட்ஸ் மீ ஸ்வேதா டாரதி. வி ஆர் இந்த ப்ரெஸ் மீட் ஆஃப் பாப்புலோன். நம்ம நாளைக்கு பாப்புலோன்ற படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம். 23rd April ரிலீஸ் ஆக போகுது. எல்லோரும் கண்டிப்பாக தேட்டர்ஸ் போய் பாருங்கள். இது ஃபீமேல் அவேர்னஸ் ஃபிலிம், ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தேட்டருக்கு போய் பார்க்கணும். நாங்கள் இந்த படத்தை லொக்கேஷன் வந்து கொடைக்கானலில் ஷூட் பண்ணோம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. எல்லோரும் கண்டிப்பாக நாளைக்கு தேட்டரில் போய் பாருங்கள். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் காதம்பரி. திஸ் இஸ் மை செகண்ட் மூவி பாப்புலோன். ரிலீஸாக இருக்குது. ஸோ தென் ஐம் ஸோ ஹாப்பி ரிலீஸ். இது என் செகண்ட் மூவினால். ஸோ ஃபஸ்ட் மூவி வந்து ரூம்மேட் மூவி. பாப்புலோன் மூவியில் நான் வந்து மோனி கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப சென்சிட்டிவ் கேரக்டர். தென் வந்துட்டு படம் நல்லா வந்திருக்கு, எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் வந்துட்டு இந்த படத்தில் கேமராமேன்ஸை நல்லா அழகாக காட்டியிருக்காங்க. ஸோ டைரக்டர் சார் வந்து நல்லா இந்த படத்தில் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். தென் வந்துட்டு இந்த மூவிலே வந்துட்டு பொள்ளாச்சி இஷ்யூஸ் மெசேஜ் வந்திருக்கு இதில். ஸோ இதெல்லாம் உமன்ஸ் சேஃப்டிக்காக பண்ணியிருக்காங்க இது ஸ்கிரிப்ட்டு. ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த மூவியும் பார்த்தா. ஏன்னா அது படம் பார்த்தா எல்லோரும் எப்படி எப்படி சேஃபாக இருக்கணும் கேர்ள்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க இதில் நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. தென் இந்த படம் போய் எல்லாம் தியேட்டர் படம் பாருங்கள். தென் மாஸ் போட்டு படம் பாருங்கள். தென் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மூவி. புது மூவி, புது டீம்ஸ் எல்லாமே. ஹாய், என் பேர் ஆரு ராஜா. நான் வந்து பாப்புலோன் மூவியோடைய டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஸோ இந்த ஆர்டிஸ்ட்டு ஏன் வந்தேன்னா ஆக்சுவலாக சினிமாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கான ஒரு வே தான் நான் ஆர்டிஸ்ட்டை ப்ரொஃபஷனில் தேர்ந்தெடுத்தேன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து ரன் படத்துலேருந்து சிவாஜி வரைக்கும் நான் தோட்டாதரணி சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு ஃபிலம் படம். இந்த ஃபஸ்ட்டு படத்தில் வந்து இந்த மூணு கிராஃப்ட் எடுத்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்தோடைய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உமன்ஸ் சேஃப்டி தான் இந்த படத்தோடைய கண்டென்ட்டு. ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை வந்து அங்கங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை எக்ஸ்ட்ரா போயிட்டுருக்கு தான் இப்போ உள்ள சுச்சுவேஷன். ஸோ அதுக்கு தீர்வு தான் இந்த படமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு எண்டை பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்தா அந்த குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறது தான் நம்ம படத்தோடைய கிளைமேக்ஸாக வச்சுருக்கோம். பாருங்கள் நாளைக்கு பார்த்தீங்கன்னா 23 வந்து இந்த சுச்சுவேஷன்லேயும் தேட்டருக்கு படம் வருது. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம், என்னுடைய பேர் அருள் செல்வன். நான் இந்த படத்தோட பாப்புலோன் படத்தோட சினிமடோகிராஃபர். நான் ஆக்சுவலாக அந்த படம் நாங்கள் வந்து ஒரு டீம் ஒர்க்காகவே பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு டோட்டலாக வந்து எல்லாமே ஃப்ரெண்ட் சர்க்கிளில் உட்காந்து டீமாக பண்ணையில் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. டைரக்டரு ஆரு ராஜா, அவருடைய ஃப்ரெண்டு மிஸ்ஸஸ் அதீஸ்வரன், அப்புறம் பார்த்திங்கன்னா மேனேஜர் கிருஷ்ணமூர்த்தி, அதுக்குள்ளே ஒரு மேனேஜர் வந்து ரமேஷ் இருந்தார். பட் எல்லாமே நாங்கள் டீம் ஒர்க் பண்ண எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் லொக்கேஷன் வந்து ஒரு ரெண்டு வேரியேஷனுக்காக நாங்கள் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும், செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்க மாதிரி ஐடியா பண்ணோம். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா வத்தலக்குண்டு கொஞ்சம் ட்ரையாகவே இருக்கும். ஓப்பனிங் போர்ஷன் பார்த்திங்கன்னா கொடைக்கானல், அது கொஞ்சம் ரொம்ப குளிர்ச்சியாக அந்த கதைக்காக நாங்கள் பண்ணோம். அதேமாதிரி ஹீரோவே ஒரு ரெண்டு வெரைட்டியாக எங்களுக்கு வேணும் டிஸ்கஸ் பண்ணதில், ஒன்று எப்போவுமே கோபமாக இருக்கவே இருக்கணும், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஜாலியாக கலகலன் இருக்க மாதிரி அந்த போர்ஷன் பண்ணையில் ரொம்ப எங்களுக்கு ஒத்துழைச்சி வந்து நேச்சர் தான். பட் எங்களுக்கு ஈஸியாகவே இருந்துச்சு நாங்கள் ஒர்க் பண்ணையில். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் இதில் நிறைய டோன்ஸ்னால் நாங்கள் வெயிட் பண்ணி ஒவ்வொரு டோன்ஸ் வரதுக்காக வெயிட் பண்ணோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு இந்த பசங்களாம் வந்து பெண்களை ரேப் பண்ணிடுவாங்க, அந்த இதுக்காக ஒரு டெட் பாடி புதைக்கணும், அதுக்கிட்ட ஒரு 4 hours வெயிட் பண்ணோம், அது கொஞ்சம் இருட்டணும், அந்த மாதிரி டோன் வேணுக்கா யூஸ் பண்ணால் நீங்கள் படம் பார்க்கலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு குளுமையாக இருக்கும். அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் நாங்கள் சொல்கிறது. மற்றபடி எல்லோரும் ஒரு அவேர்னஸ்க்காக பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக நாங்கள் படம் எடுத்துருக்குறோம், நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். மற்றபடி என்னென்னா நாங்கள் இதில் நம்மளுக்கு என்ன வேணும் கதைக்கு என்னன்னா அவ்வளோ டெக்னிக்கல் நாங்கள் யூஸ் பண்ணோம். ட்ரோன் வச்சுருந்தோம் கேமரா, அதே மாதிரி கோப்ரோ மாதிரி ஒரு கார் கீழெலாம் வைக்கிற மாதிரி ஐடியா பண்ணோம். அப்புறம் அலெக்ஸா தான் டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் சின்ன படம்லாம் அப்புறம் மிகப்பெரிய எடுக்கணும்னு நினச்சோம். அதே மாதிரி எங்களுடைய விஷுவலைஸ்லேருந்து எங்கள் ப்ரொடியூசர் வந்து ஒத்துக்கிட்டார். ஏன்னா ஹீரோ அவர் தான், டைரக்டர் அவர் தான், ப்ரொடியூசர் அவர் தான் அப்படின்னு நம்ம சொன்னதெல்லாம் நம்மளுக்கு ஓகே. ஒவ்வொரு ஷாட்டுக்கும் மெனக்கட்டோம். அதே மாதிரி நீங்கள் படம் பார்க்கல உங்களுக்கே தெரியும் நாங்கள் எவ்வளோ மெனக்கட்டோன்னு சொல்லி. மற்றபடி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். ரொம்ப நன்றி. இதுல கிரிட்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கார் சைஸ் பண்ணணும் எங்களுக்கு. அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இக்கட்டான சூழ்நிலை இருக்கும், அந்த பொண்ணை கடத்திட்டு போகிற மாதிரி சீனாக இருக்கும்.
அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கேமரா யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி நீ கொடைக்கானல்லேருந்து மேலே போக 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 அதிலே ஒரு மூணு லொக்கேஷன் எடுத்துகிட்டு போனோம். அந்த மூணு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன் தான். நாங்களாம் அந்த பொண்ணு உருண்டு வர்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது நேச்சுரலாக இவ்வளோ எங்களுக்கு பயமாக போச்சு, ஐயோ அந்த பொண்ணுக்கு அடிபட்டுரும் எல்லாம் ஆயிரும்னு நினச்சோம். மற்றபடி எந்த விஷயமும் இல்லை. ஆனால் அந்த பொண்ணு அழகாக பண்ணிட்டேன்னா ஹீரோ ஒரு தங்கச்சிக்கிற பண்ணியிருப்பாங்க ஒரு பொண்ணு செமையாக வந்து நாங்கள் நினச்சி என்ன ஃபீல் பண்ணோமோ அதை அந்த பொண்ணு கொடுத்துட்டாங்க. சார் சொன்ன மாதிரி கிரிட்டிக்கல் அப்படின்னா எங்களுக்கு இதுதான் பெரிய கிரிட்டிக்கலாக இருந்துச்சு. இன்னொரு பத்தடி போயிருந்தேன்னா கீழே பள்ளம் போ, நாங்கள் அந்த ஷார்ட்லேயே வரும். எங்களுக்கு நீங்கள் ட்ரோன் ஷாட் பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து பார்த்தா அப்படியே டவுன் காமிப்போம், டவுன் காமிச்சிங்கன்னா அவ்வளோன்னு ஒரு பத்தடி பார்த்தா பள்ளம் தான். அங்கே ஒரு ரெண்டு பேர் நிற்க வச்சு எல்லாம் ஐடியா பண்ணி பண்ணோம். இந்த படத்தை வந்து எல்லாரும் வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும். ஆனால் இந்த சூழ்நிலை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப சந்தோஷம்.